வீட்டில் சுப விரயங்கள், அதாவது திருமணம் நடக்க வேண்டியவர்களுக்கு திருமணம் மற்றும் குழந்தைகள் இருந்தால் அந்த வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வீட்டில் சுப விரயங்கள் ஏற்படும். சனி பகவானுடைய எப்பொழுதுமே வரக்கூடிய பழக்கமாகும். அது மட்டுமல்லாது சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது சிறப்பு, அதோடு ஆட்சிபிரமாக இருப்பது மேலும் ஒரு சிறப்பு, மற்றும் எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதுதான் இவர்களுக்கு சற்று இன்னல்களை கொடுக்கக்கூடியதாக ஆண்டு இருக்கும். அவை அவசியம் குலதெய்வ வழிபாடு செய்துவிட்டு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது, அவரவர்கள் குலதெய்வத்தில் என்னென்ன விதமான பூஜைகளை செய்வீர்களோ அதை செவ்வனே செய்து விட்டு வருவது சிறப்பு பலனாக அமையும். திவ்ய தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியான நல்வாழ்த்துக்களோடு சேர்ந்த நமஸ்காரங்கள். நான் உங்களுடைய ஜோதிட ஆலோசகர் டாக்டர் கல்யாணகுமார் சாஸ்திரிகள் பம்மல்லேருந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கேன். ஏற்கனவே நம்ம பல பதிவுகளில் உங்கள் எல்லாரையும் நான் இந்த சேனல் வாயிலாக உங்களை எல்லாரையும் சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. அதில் நீங்கள் கொடுத்த ஒரு பேராதரவும் மகிழ்ச்சியை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக கொடுக்க வேண்டும் என்பதனுடைய ஆர்வத்தை எனக்கு தூண்டியுள்ளது. அதனுடைய அடிப்படையில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சோபகிருது வருஷம் அப்படின்னு கூடிய தமிழ் புத்தாண்டினுடைய பலன், அதாவது பஞ்சாங்கத்தினுடைய பலன். இந்த ஆண்டு நம்மளுடைய தேசம், நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரம், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் நமக்கு எவ்வாறாக பலனை அளிக்கப் போகிறது என்பதை பற்றி மிகவும் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த தொகுப்பில் பார்த்தோம் அப்படின்னா சில ராசி பலன்கள் நாமும் அந்தந்த ராசிக்கு என்னென்ன விதமான சுப பலன்கள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் போன்ற எல்லா விதமான அணுகுமுறைகளையும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். மேற்கொண்டு இந்த பஞ்சாங்க படனத்தினுடைய சமாச்சாரங்கள் அனைவற்றை அனைத்தையும் நாம் பார்த்துவிட்டு அதன் தொடர்ச்சியாக ராசி பலனையும் பார்ப்போம். சோபகிருத வருஷத்தினுடைய ஆதாய விரய பலன்களை நாம் பார்க்கிறோம். மேஷம் விருச்சிகம் 5 ஆதாயம் 5 விரயம், ரிஷபம் மற்றும் துலாம் 14 ஆதாயம் 11 விரயம், மிதுனம் கன்னி 2 ஆதாயம் 11 விரயம், கடகம் 2 ஆதாயம் 2 விரயம், சிம்மம் 14 ஆதாயம் 2 விரயம், தனுசு மீனம் 8 ஆதாயம் 11 விரயம், மகரம் கும்பம் 11 ஆதாயம் 5 விரயம், மொத்தம் 56 ஆதாயம் மற்றும் 47 விரயம். இதுவே இந்த ஆண்டு செழிப்பாக இருக்கும் என்பதற்குண்டான ஒரு அடையாளம். காரணம், ஆதாயம் எல்லா ஆண்டிலுமே மிகுதியாகத்தான் இருக்க வேண்டும் விரயத்தை விட. அப்படி இருந்தாலே அந்த ஆண்டு சுபீட்சமான ஆண்டு என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இதுவே ஒரு ஆதாய கந்தாய பலன்களினுடைய சமாச்சாரின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது இது நமக்கு மிகவும் சிறப்பான ஒரு ஆண்டாகத்தான் அமைகிறது. குரு பெயர்ச்சி வரக்கூடிய 21/4/2023, இது திருக்கணித்தினுடைய அடிப்படையாக சொல்லக்கூடியது. வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் 22/4/2023 சனிக்கிழமை என்று குரு பெயர்ச்சி ஆக இருக்கிறது. ராகு கேது பெயர்ச்சி திருக்கணிதத்தின் அடிப்படையாக ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி 30/10/2023 திங்கட்கிழமை, வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஐப்பசி மாதம் 21ஆம் தேதி 7/11/2023 செவ்வாய்க்கிழமை. இப்படியாக ராகு கேதுவனுடைய பெயர்ச்சி, குரு பகவான் மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கு செல்கிறார், ராகு பகவான் மேஷராசியிலிருந்து மீனராசிக்கு செல்கிறார், கேது பகவான் துலா ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு வருகிறார். வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது சனி பெயர்ச்சி வரக்கூடிய மார்கழி மாதம் 4ஆம் தேதி 20/12/2023 இதுதான் திருநள்ளாறில் சொல்லக்கூடிய, ஆலயத்தில் சொல்லக்கூடிய சனி பெயர்ச்சியாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டில் வரக்கூடிய 20/12/2023 அன்றுதான் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுடைய ஆலயத்தில் தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் வழிபாடுக்கு உண்டான நாளாக அவர்கள் குறித்திருக்கிறார்கள். இது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மட்டுமே அமைந்துள்ளதாக கருதப்பட வேண்டும். திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஜனவரி மாதம் 17ஆம் தேதியே நமக்கு நடந்து விட்டது. அதனுடைய ராசி பலனுடைய லிங்கையும் நான் இதில் உங்களுக்கு இணைக்கிறேன். அது மட்டுமல்லாது இதற்கு முன்பாகவே நாம் 2023 ஆங்கில புத்தாண்டினுடைய பலன் சொல்லும் போது கூட இந்த விஷயத்தை நாம் குறித்திருக்கிறோம். கண்டிப்பாக இந்த ஆண்டினுடைய பாக்கிய பஞ்சாங்கத்தில் மட்டுமே தெரிவிக்கக்கூடிய சனி பெயர்ச்சி
20/12/2023 மார்கழி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை அன்று நடைபெற உள்ளது. இது மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு சனி பகவான் செல்கிறார். கன்னியா ராசி உத்தரம் 2, 3, 4 பாதங்கள் ஹஸ்தம் மற்றும் சித்திரை 1, 2 பாதங்களை கொண்ட கன்னியா ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு சனி பகவான் 6ஆம் இடத்திலும் மற்றும் 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதுதான் இவர்களுக்கு சற்று இன்னல்களை கொடுக்கக்கூடியதாக ஆண்டு இருக்கும். ஆனால் கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். திடீர் யோகம் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய எப்பொழுதுமே வரக்கூடிய பழக்கமாகும். அது மட்டுமல்லாது சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு, அதோடு ஆட்சிபலமாக இருப்பது மேலும் ஒரு சிறப்பு. திடீர் யோகம், திடீர் பண உறவு மற்றும் திடீர் பதவி உரை உயர்வு என்று எல்லா விதத்திலும் திடீரென்று நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். அஷ்டமத்தில் குரு இருப்பது மட்டும் சற்று கவனத்தில் வைத்துக்கொண்டு குரு வியாழக்கிழமைகளில் பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து மற்றும் சித்திரை மாதம் முதல் ஒரு முறை அவசியம் குலதெய்வ வழிபாடு செய்துவிட்டு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது, அவரவர்கள் குலதெய்வத்தில் என்னென்ன விதமான பூஜைகளை செய்வீர்களோ அதை செவ்வனே செய்துவிட்டு வருவது சிறப்பு பலனாக அமையும். அது மட்டுமல்லாது இந்த ஆண்டினுடைய தன்மை அடிப்படையில் பார்க்கும்போது குரு பகவான் இவருடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை விரயஸ்தானத்தை சுப விரயஸ்தானத்தை பார்க்கிறார். அது மட்டுமல்லாது 2ஆம் இடமாக இருக்கக்கூடிய துலா ராசியை பார்க்கிறார். ஆகையினால் 2ஆம் இடம் என்பது குடும்பம், கல்வி, வாக்கு எனக்கூடியது தன்னுடைய வாக்குக்கு மிகவும் பலம் ஏற்படக்கூடிய ஆண்டாக அமையும். மற்றும் வீட்டில் சுப விரயங்கள், அதாவது திருமணம் நடக்க வேண்டியவர்களுக்கு திருமணம் மற்றும் குழந்தைகள் இருந்தால் அந்த வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வீட்டில் சுப விரயங்கள் ஏற்படும். சுப விரயம் என்றால் கல்யாணம் நடக்கலாம், குழந்தை பாக்கியம் பெறலாம். அது மட்டுமல்லாது அது கடத்தபடியாக நிலையில் பார்க்கும்போது வீடு வாகனங்கள் ஆகக்கூடிய யோகங்களும் அமைவதாக இருக்கும். எல்லா விதத்திலும் கவனம் தேவையாக இருக்கக்கூடியது. மற்றும் ஒரே ஒரு முறை திருச்செந்தூர், ஆலங்குடி, தென்குடி திட்டை இல்லை என்றால் பட்டமங்கலம் போன்ற குருஸ்தலங்களுக்கு சென்று வியாழக்கிழமைகளை வழிபாடு செய்துவிட்டு வருவது சிறப்பு பலனாக அமையும். எல்லா விதத்திலும் நன்மையும் சந்தோஷமும் அடையக்கூடிய ஆண்டாக கன்னியா ராசிக்கு அமைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.